நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 வேர்ல்ட் ஃபேமஸ் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓபி, அது மட்டும் சொல்லுவேன், நீங்களே பேர் பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. இவரும் ஒரு அட்டகாசமான பிளேயர், இவரும் ஏடபிள்யூ கிங்னு கூட சொல்லலாம், பாண்ட் கிங் மாதிரி. ஆனால் இவர் வந்து அடிக்கிறது எல்லாமே ஒன் டேபாக தான் உள்ளோ, எக்ஸப்ட் எஸ்எம்ஜி. இவர் பேர் தான் ஓபிபிஎன்எல். பார்த்தீங்களா, 33,000 லைக்ஸ் வாங்கிக்கிறாரு, 75 லெவல். டைமண்ட் 4 விளையாடுறாரு, கிளாஷ் பாட்ல கோல்டு 3 விளையாடுறாரு. 15,000 மேட்ச் போய் 54,000 கில் அடிச்சாரு. ரேங்க்ல 1,000 மேட்ச் போய் 4,000 கில் அடிச்சாரு. அப்படி பெரிய வெயிட்டான பிளேயர் தான் இவரும். இவரை கூட சுகம் கூட சொல்ல முடியாது, இவர் அந்த மாதிரியான பிளேயர். அடுத்ததான வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிளேயர், டாப் 2 பிளேயர் இவர். ஃபஸ்ட்டு பார்த்தது டாப் 1, இவர் டாப் 2. நீங்களே பாட்டு தெரிஞ்சுக்கிறோம். டை காட்டுப்பூச்சி நம்ம எஸ்கே சபிலாம் இவருக்கெல்லாம் கக்கா கழி விடுவோம். இவர் பேர் தான் பாண்டுகில். என்னடா பாண்டுகில்னு பேர் வச்சுட்டு சொல்கிறேன், ஜூன் 4 என்னன்னு பேர் வச்சு நடுறா நாயன்னு கேட்டிங்கன்னா அடி அடி நடிப்பேன். இவர் பாண்டுகில் தான் அந்த மாதிரி தான். இவரோட கில்டு பேர் கூட டிடெக்டர்ஸ், அதே பாண்டுகில் ட்ரெஸ்ஸு, மண்டல இருக்கிறது காலம் இன்குபேட்டரு. இவர் வந்து ஏடபிள்யூ கிங்கு. இவர் வந்து எம்டென்க்கு செம்மையா டாரு மாற தக்காளி சோதாண்ட பிளேயரு. அடுத்ததாக இவர் வந்து 5,000 மேட்ச் போய் 34,000 கில்ஸ் அடிச்சு, அந்த மாதிரியான வெயிட்டான பிளேயர் தான் இவர். இவர் பேர் தான் பாண்டி கில். இவருக்கு நிறைய பேர் ரொம்ப பிடிக்கும், என்னன்னு தெரில. ஆனால் அவரு ஏடபிள்யூல பளிச்சு பளிச்சு நிற்பார். இவர் அந்த ஓபிபிஎன் எல்லாம் ஒரே கண்ட்ரி சவுதியில் இருக்காங்க. இவரா இவரும் அதே கண்ட்ரி தான். இவர் வந்து ஃபஸ்ட்டு ஓபி வெனிஜோ வந்து இவரே ஒரு கில்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, லெஜெண்ட்ஸ்ன்ட்டு. இவர் கில்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாருனே தெரில, அதுக்குள்ளே அவ்வளோ க்ளோரி பாயிண்ட்டு, டைமண்ட் 2 சில்வர் 2. அதை 28,000 லைக்ஸ் வாங்கிக்கிறாரு. எல்இஎன்இஸோ 14,000 மேட்ச் போயிட்டு 63,000 கில்ஸ் அடிச்சாரு. அந்த மாதிரியான ஒரு வெயிட்டான பிளேயர் இவர். இவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் இவருக்கு அந்த டபுள் பெல்ட் பிடிக்கலையா, அதுக்கப்புறம் என்னாச்சா, அந்த பீன் எழுதுறாரு அவர் சொன்னாரா, ஏ அடிடா பரவாயில்ல விடுதான்னு சொல்லிடாரா. இப்போ ஒருத்தர் ரிக்வஸ்ட் அனுப்புறா, தமிழ் பிளேயர் தான், என் போன மேட்ச் ஒருத்தர் வந்தான், அந்த ரிக்வஸ்ட் அனுப்புறோம்னு சொன்னால் எனக்கு பிளேயர் லிஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சுப்பான் அப்பா என் பையன். அடுத்ததாக வருவது இந்த ஐடி பார்த்தாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஒருத்தர் தான். அது யாரா நாயன் கேட்டிங்கன்னா ஹீரோஷிமா. இது வந்து ஒரு வெயிட்டான பிளேயரு, ஃபஸ்ட்டு ரெட் பாஸ்லேருந்து ஆடுறாரு, 25,000 லைக்ஸ் வாங்கிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு வெயிட்டான பிளேயர் இவர். இவருக்கும் எஸ்கே சபிலாம் கக்கா கழி விடுவார், அந்த மாதிரியான பிளேயர் இவர். இவர் சொல்ல வச்சுப்போம், மண்டே பார்த்தாலே அதுல அந்த மாதிரியான வெயிட்டான பிளேயரு இவர். பார்த்தீங்களா, 1,000 மேட்ச் போயிட்டு எவ்வளோ கிளர்ச்சியா செய்ய பார்க்கல, சாரி சாரி சாரி, அந்த பயம் இருக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி மதிப்போம். 33,000 கில்ஸ் செய்யற 33 லட்சமா டவுட் அதில் இது மொக்கலாச்சு. அடுத்ததாக வருவது இந்த ஐடி பார்த்தாலே போன ஈரோஷிமா மாதிரி எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா இவர் இந்த மாதிரியான பிளேயரு. இவர் வந்து சுல்தான் பஃப்டஃப்னு ஒரு பிளேயரு. இவர் இவர் வந்து துபாய் மன்னரோட ஃபேமிலி வெட்டி இந்தியன் நிஷாக்கு வந்தார். இவர் வந்து எல்லா இலைய காசில் 500,000 இல்லை 50,000 அந்த மாதிரி பேஜ் வச்சுருப்பாரு. ஆனால் ஃப்ரீ ஃபயரில் அவ்வளோ ஆட மாட்டார். இப்போ ஈரோக்கு போயிட்டாருன்னா அடி ஈரோக்கு போய்ப்பாரு, ஆட மாட்டார். ஆனால் எலக்ட்ரஸ்ஸாக வந்துட்டு அந்த பேட்ச் மட்டும் கலெக்ட் பண்ணுறது இவர் வேலை. இவர்கிட்ட போட்டோ இவர் சேனல் வச்சுக்காது, அந்த சேனல் பேர் எனக்கு தெரியாது. ஏன்னா நீயும் சேனல் வச்சுக்கிற, அவர் சேனல் பேர் தெரியாதுல தான் நான் ஏன் கேட்டிங்கன்னா அடி அடி நடிப்பேன். இவர் வந்து நல்ல பிளேயர் தான், ஆனால் அவ்வளோ ஆடவே மாட்டார்.
அடம்பட்டாது பார்த்தீங்களா. நம்ம வந்து எழுதி பேரு இது என்னோட கம்மியான லெவலு, நான் 57 இவர் 56. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.